ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைனமிக் விடிஸ் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தரும் நண்பர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைய வீடியோவில் அமேசான் ரிவர் பற்றி 10 அமேசிங் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். அமேசான் நதிக்காடுகள் தான் உலகின் மிகப்பெரிய மலைக்காடுகள். 55 லேக்ஸ் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள அமேசான் நதிக்காடுகள் என்பது யூகே மற்றும் இங்கிலாந்து அயர்லாந்து நாடுகளின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பை விட 17 மடங்கு அதிகமாக உள்ளது. கூடுதல் தகவலாக இந்தியாவின் நிலப்பரப்பை விட 1.25 மடங்கு அதிக நிலப்பரப்பை உள்ளது அமேசான் நதிக்காடுகள். அமேசான் நதி மற்றும் அதனுடைய காடுகள் என்பது சவுத் அமெரிக்கா காண்டினென்டில் உள்ளது. பிரேசில், பொலிவியா, பெரு, ஈக்வேடர், கொலம்பியா, வெனிசுலா, கயானா, சுரினாம் மற்றும் பிரெஞ்சு கயானா ஆகிய 9 நாடுகளில் அமேசான் நதிக்காடுகள் படர்ந்துள்ளது. அமேசான் நதிக்காடுகளில் மிக முக்கியமான நதியாக உள்ளது அமேசான் நதி. இதனுடைய நீளம் என்பது 6840 கிலோமீட்டர் ஆகும். பல விஞ்ஞானிகள் பல முரண்பட்ட கருத்துக்களில் உள்ள போதிலும் பொதுவாக ஒத்துக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால், உலகில் நைல் நதிக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது நீளமான நதியாக அமேசான் நதி என்பது உள்ளது. வருடம் ஸ்லோவேனியா நாட்டைச் சேர்ந்த மார்டின் ஸ்டெல் என்னும் நீச்சல் வீரர் அமேசான் நதியின் ஒட்டுமொத்த நீளத்தையும் கடந்தார். இதற்காக தினமும் 10 மணி நேரம் நீச்சல் அடித்து 66 நாட்களில் இந்த சாதனை புரிந்தார். அமேசான் நதிக்காடுகளில் கிட்டத்தட்ட 400 முதல் 500 அமேரிண்டியன் இனக்குழுக்கள் உள்ளன. இதில் 50 இனக்குழுக்கள் உலகில் யாரிடம் தொடர்பு இல்லாமலே உள்ளனர். அமேசான் நதிக்காடு என்பது பலவிதமான உயிரினங்களை சுமந்து தாங்கும் ஒரு ஈகோசிஸ்டமாக அறியப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 40,000 விதமான தாவர இனங்கள், 1,300 விதமான பறவை இனங்கள், 3,000 விதமான மீன் இனங்கள், 430 வகையான மிருகங்கள் மற்றும் 2,500,000 விதமான பூச்சிகள் உள்ளன. உலகின் பல ஆபத்தான அதே சமயம் கண்கவர்ந்த மிருகங்கள் அமேசான் நதிக்காடுகளில் உள்ளன. அதில் ஒரு சில மிருகங்கள் ஜகுவார், கூகர், அனகோண்டா, எலக்ட்ரிக்கல், ப்ளூ பாய்சன் டாட் ஃப்ராக், கிரீன் போஸ்னேக் மற்றும் பிரானா ஆகும். அமேசான் நதிக்காடுகளில் மட்டும் உள்ள பிரார்கு என்கிற மீனினம் மற்ற மீன்களை உண்டு வாழும் ஒரு இனமாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனுடைய நீளம் 3 மீட்டர், அதாவது 18 அடி நீளம் வரை வளரக்கூடியது இந்த இனம். இந்த மீனோட சிறப்பம்சம் என்னவென்றால், இதோட நாக்கில் கூட பற்கள் உள்ளது. அமேசான் நதிக்காடுகள் என்பது கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரான ஒரு முக்கியமான கருவியாக செயல்படுகிறது. ஏனென்றால் உலகில் அளவுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஆக்சிஜனை வெளியிடும் ஒரு மிக முக்கியமான காடாக அமேசான் நதிக்காடுகள் செயல்படுகின்றன. அமேசான் நதிக்காடுகளில் உள்ள மரங்களின் அடர்த்தியால் சூரிய வெளிச்சம் என்பது அமேசான் நதிக்காடுகளின் கீழ்ப்பரப்பில் படவே படாது. இந்த மரங்களின் அடர்த்தி எந்த அளவுக்கு என்று என்னவென்றால், மழை பெய்தால் அது நிலப்பரப்பை வந்தடைய 10 நிமிடங்கள் ஆகும். இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு வீடியோ வழியாக உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி, வணக்கம்.